வெல்கம் டு ஏழு டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திருவாதிர களியும் ஏழு காய் கூட்டும் தாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா செவக்கணும். ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்சியில உடைச்சு வச்சுக்கோங்க. 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரத்துல அதை இந்த உடைச்ச ரவாயை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கைவிடாம நல்லா கிளறணும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் கட்டி ஆயிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கைவிடாம கிளறிட்டே இருங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். 1 கப் 1.5 கப் வெல்லம் போட்டுக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 கப் கூட போட்டுக்கலாம். ஆனா களி கொஞ்சம் வெல்லம் கம்மியா இருந்தா தான் நல்லா இருக்கும். மண்ணெல்லாம் இல்லாம வடிகட்டி இந்த அரிசி வெந்த பிறகு வெல்லத்தை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி வெந்த பிறகுதான் நீங்க வெல்லம் போடணும். முன்னாடி போட்டீங்கன்னா அரிசி வேகாது. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு களி இன்னும் குழவா பிடிக்கும்னா நீங்க அரிசியை இன்னும் கூட நைஸா கூட உடைச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேகத்துக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். பொறுமையா சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துக்கோங்க. பேன்ல 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 5-6 முந்திரி பருப்பை உடைச்சு போட்டுக்கோங்க. நல்லா சவக்க வறுத்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் திருவாதிரை களியில சேர்த்துக்கலாம். சூப்பரான திருவாதிரை களி ரெடிங்க. அடுத்தது ஒரு 7 காய் கூட்டு பார்க்கலாம். அவரைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், கேரட், கத்திரிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு 7 காய் போட்டிருக்கேன். எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி ஒன்று போடுவோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மிளகு கொஞ்சோண்டு, மிளகாய் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். முதல்ல உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் போட்டு வெந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மொத்த காயெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். குக்கர்லாம் வச்சிங்கன்னா குழஞ்சு போயிடும். இதை தனியாக பண்ணாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். மிளகாய் கொத்தமல்லிலாம் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஊற்றிக்கோங்க. 1 கப் தோரம் பருப்பை வேக வச்சு இது கூட போட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோற பருப்பை நல்லா குழம்பா வேக வச்சு வச்சுக்கோங்க. இது கூட போட்டுக்கோங்க. பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். பெருங்காயம் கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோம். எல்லாத்தையும் தாளிச்சு இந்த கூட்டு கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான ஏழுக்காய் கூட்டு ரெடிங்க. திருவாதிரை கறி எப்படி பண்றதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக சூப்பரான திருவாதிரை கறியும் அது கூடவே ஒரு ஏழு காய் கூட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து. மீண்டும் ஒரு ஃபண்டாஸ்டிக் வீடியோவில்